ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில் இருக்கிற மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் அலுவலக உதவியாளர் காலி பணியாளர்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆல் இன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானில் ஆல் இன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா லிங்க்ஸை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் குரூப்லேயும் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் மூலிமா நோட்டிஃபிகேஷன் வராதவங்க டெலகிராமில் அதே டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீடியோ வந்து அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவேன், நீங்களும் பார்த்துக்கலாம். இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. டெலகிராமில் ஃப்ரீ கால் ஆப்ஷன் இருக்குது, டேரெக்டாக எங்கிட்டையும் நீங்கள் வந்து டேரெக்டாக பேசலாம். சரிங்களா, எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து அதிகமாக ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அதுக்கடு அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறது்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க, இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோடைய ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான், தமிழ்நாடு கார்ப்பரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், ஓகேங்களா, இந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திலேருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு உங்களுக்கு வந்துடலாம். இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏ போஸ்ட் ரெகுலர் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, இப்போ நான் லிங்க்ஸ் ரெண்டுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கனாவே டைரெக்டாக நீங்கள் வந்துடலாம். ஓகே, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், அரசு அலுவலக உதவியாளர்கள். சரிங்களா, இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் ஒரு ஆர்கனைசேஷனாக இது வந்து நான் இது பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா, ஆர்கனைசேஷனாக இது பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து நிரந்தரமான வேலைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்களை எடுக்கிறாங்க. இது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள், மற்ற ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா, அதனால் சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பணியின் பேர் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர். உங்களுக்கான இதுக்கான வயது வரும்னு பார்க்குறப்ப 1/7/2020 அன்னைக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓசி கம்யூனிட்டிக்கு 30 வயசும், பிசி எம்பிசி பிசிஎம் முஸ்லீம்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 32 வயசுக்குள்ளேயும், எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளேயும், எக்ஸரிஸ்மேன் இருக்கிற ஆதி டிராவிடர் ஓகேங்களா, எஸ்சி எஸ்டியில் இருக்கிற எக்ஸரிஸ்மேனுக்கு வந்து 53 வயசும், அதே போல் அதர்ஸ் ஓகேங்களா பிசி எம்பிசி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 48 வயசு, அதர் கம்யூனிட்டியில் இருக்கிற எக்ஸரிஸ்மேன்ஸுக்கெல்லாம் 48 வயசு. சரிங்களா, ஹேண்டிகேப்பாக இருக்கிறவங்களுக்கு 10 வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஊதிய விகிதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் எடுத்த உடனே 15,700 ரூபாயிலேருந்து 11:1 பே ஸ்கேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு நிர்ணயித்த படிகள் படி உங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான பே ஸ்கேல் இருக்க போகுது. சரிங்களா, மாத வருமானம் 50,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. மொத்த பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 வேக்கண்ட்டும் ஜென்ரலுக்கு வந்து 1 எஸ்சி 1 கொடுத்துருக்காங்க, மொத்தம் 2. சரிங்களா, மொத்தம் 2 கொடுத்துருக்காங்க. மற்ற கம்யூனிட்டிக்காரங்க வந்து ஜிடி ஜென்ரல் டென்ஸுக்கே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எஸ்சி கம்யூனிட்டிகள் இருக்கிறவங்க மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இது வேகண்ட் கம்மியாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க ஒரு ஜஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டு வைங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கான கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கல்வி தகுதினு பார்க்குறப்ப வந்து இந்த போஸ்ட்டுக்கு 8வது வகுப்பு மட்டும் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் லைட் வெஹிக்கிள் மோட்டார்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து நீ உங்களுக்கு வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல ஓகேங்களா, வண்டியை இயக்குகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்கல. இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் மேற்கொண்டு என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி டேட் வந்து 20/1/2020 வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அவங்க வாங்கிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
இந்த நிறுவனத்தின் மேலாராக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரிக்வஸ்ட் இது பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜாப்ஸை நாங்கள் ரத்து கூட பண்ணுவோம், இல்லைன்னா ஜாபுடைய வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவோம், இல்லை அதிகமாக பேர் இருந்தாங்கன்னா நாங்கள் இதுக்கு எக்ஸாம் கூட வைப்போம் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க. தவிர கண்டிப்பாக இதுக்கு எக்ஸாம் இருக்குன்னு அவங்க சொல்லலை, மேபி வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நிபந்தனைகள் பார்க்குறப்ப சென்னை மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு மட்டும்தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ப்ரூஃப்ஸாக நீங்கள் வந்து ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை இதெல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கணும். அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான கல்விச் சான்றிதழ் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அந்த அட்ரஸ் எல்லாத்துக்குமே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸுக்கு. சரிங்களா, மேலாண்மை இயக்குனர், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், அன்னை தெரசா கட்டிடம், வள்ளுவர் கோட்டம், நெடுஞ்சாலை, சென்னை 34 அப்படின்ற அட்ரஸுக்கு வந்து 21/2021 பிற்பகல் சரிங்களா 5:45 உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதில் வந்து இது சிங்கிள் போஸ்ட்ன்றதால வந்து மேலேயே வந்துடும், டைட்டிலே வந்துடும். உங்களுடைய பேர் தமிழில் எழுதிக்கோங்க, தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே தமிழ்லேயே நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள். ஃபில் பண்ணிவிட்டு ப்ரியாரிட்டி இருக்கிறவங்க அந்த ப்ரியாரிட்டி வைங்க, மற்றபடி இல்லைன்னா நோன் கொடுத்துட்டு அதை விட்டுருங்க. இதுதான் வந்து ப்ரியாரிட்டி. சரிங்களா, இந்த ப்ரியாரிட்டின்ற ஆப்ஷன் வந்து நான் சொல்லிட்டேன், என்ன ப்ரியாரிட்டினா என்னென்னு நிறைய பேர் கேட்டுறாங்க, நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ப்ரியாரிட்டினா இதுதான், ஆதரவற்ற விபத்தில் கலப்பு திருமணம் இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபில் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் அமுச்சுட்டிங்கன்னா போதும். அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்லாஜ்மெண்ட் வச்சு அப்ளை பண்ணுங்கள். அக்லாஜ்மெண்ட் வச்சு நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஆஃபீஸில் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனவொடனே உங்களுக்கு வந்து ரிசீவ்னு சொல்லிவிட்டு அந்த அக்லாஜ்மெண்ட்டும் ரிட்டன் வந்து உங்கள் அட்ரஸுக்கு வரும். ஸோ அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அக்லாஜ்மெண்ட் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டியர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன நான் சொல்லிக்கிறேன்னா, வேறு ஏதாச்சும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா, ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு, இந்த ஜாப்போடைய டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். வராத ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்கிட்ட கேட்காதீங்க, கண்டிப்பாக எனக்கும் டீட்டெயில்ஸ் தெரியாது. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.